ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பம் சமையல். நம்ம எல்லாருக்குமே தெரியும், அரச மரமும் வேப்ப மரம் தான் அதிக ஆக்சிஜன் தரக்கூடியதுன்னு. ஆனால் அந்த அரச மரமும் வேப்ப மரமும் கூட பகலில் மட்டும்தாங்க ஆக்சிஜன் தரும். ஆனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற மூலிகை 24 மணி நேரமும் ஆக்சிஜன் மட்டுமே, அதாவது பிராணவாயுவை மட்டுமே அளிக்கக்கூடியது. அது என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க பார்க்கலாம். துளசி செடி, இது 24 மணி நேரமும் ஆக்சிஜன் தரக்கூடியது. ஆனால் இது நம்ம புனிதமாக நினைக்கிறதுனால இதை நம்ம பெட்ரூமில் வைக்க முடியாது. அதனால் துளசி மாடத்துலேயும் இல்லை வீட்டிற்கு முன்புறமும் வைக்கலாம். அடுத்தது பாம்பு கற்றாழை, இதுவும் 24 மணி நேரமும் ஆக்சிஜன் தரக்கூடியது. இதை நம்ம பெட்ரூமில் ஒரு தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். நம்ம எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் தூங்குவோம். அப்போ நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை நாமளே சுவாசிக்கிறோம். எப்படி? இப்போ மாஸ்க் போட்டு சுவாசிக்கிறோம் இல்லையா, நம்ம விடுற நம்ம மூச்சையே அதே போல தாங்க. நம்ம டீ காஃபி குடிக்கும்போது கூட அதை ஊதிட்டு நம்ம குடிக்கக்கூடாது. ஆனால் நம்ம எல்லோரும் ஊதி ஊதி தான் குடிப்போம். சிலருக்கு அது பழக்கமாகவே இருக்கும், ஆறி தான் கொடுத்தாலும் அதை ஊதி தான் குடிப்பாங்க. ஆனால் அது ரொம்பவே தப்பு. ஏன்னா நம்மக்கிட்டேருந்து வாய் வழியாலேயோ மூக்கு வழியாலேயோ வெளிவர காற்று அது கார்பன் டை ஆக்சைடு தான். அது திரும்ப நம்ம ஊதி குடிக்கும்போது அது நம்மளுக்கு நல்லதில்லை. அப்போ இந்த காலத்தில் பகல்லையும் நம்ம மாஸ்க் போட்டு வெளில போகிறோம், நைட்டு தூங்கும் போது நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடை நம்மளே சுவாசிச்சுட்ருக்கோம், அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தான் ஆக்சிஜன் கிடைக்கும்? ஸோ இந்த ஆக்சிஜன் தரக்கூடிய இந்த பாம்பு கற்றாழை, பாம்பு செடியை நம்ம பெட்ரூமில் வச்சு அல்லது வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம வைக்கலாம். வைக்கும்போது இது அதிக நச்சு காற்றையும் உறிஞ்சிருமா? நச்சு காற்றை உறிஞ்சிறது மட்டும் இல்லைங்க, எலக்ட்ரானிக் பொருள்லேருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகளையும் இது அப்படியே உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்டது. இதில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது, டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாம்பு செடிக்கு ஒரு செல்ல பெயரும் உண்டு. அந்த செல்ல பெயர் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப காமெடியாகவும் இருக்கும். தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.